வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2024-2025 குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில். இந்த குரு பெயர்ச்சினால இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது, குரு பார்க்க கோடி புண்ணியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2024-2025 குரு பெயர்ச்சியின் மூலமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க, இந்த பெயர்ச்சியின் மூலமா நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க, நல்ல பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நம்ம குரு பெயர்ச்சியின் மூலமா மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான ராசிநாதனாக கொண்டவங்க தான் நம்ம மகர ராசிக்காரங்க. எந்த ஒரு செயலையும் வாதாடுவதிலையும் வல்லமையை நிறைந்தவங்க நம்ம மகர ராசிக்காரங்க. எந்த ஒரு செயலாவது செய்யணும், அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக வாதாடி ரொம்ப போராடி அதில் ஜெயிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு திறமசாலிகளாக இருப்பாங்க நம்ம மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமைந்திருக்கு, கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு மாற இருக்கிறார். உங்களது பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசிஸ்தானத்தையும் குரு பார்க்க இருக்கிறார். அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னா மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு இந்த குரு பகவான் மாற இருக்கிறார். நிகழும் மங்களகரமான ஆதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்திராணியம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18 நாள், இது சரியான தேதின்னு பார்த்தா மே 1 அன்றைய தினம் கிருஷ்ணாபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமை திருவோண நட்சத்திரமும் சுப நாம யோகமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயநிதி நாளிகை 22:22 மாலை 5:01 துலா லக்கினத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற இருக்கிறார். நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த குரு பகவானால் மந்தமான இதுனா வரிகளும் கஷ்டப்பட்டு இந்த நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்த நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மந்தமாக போயிட்டு இருந்த லைஃப்ல ஒரு ராஜ யோகம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. தெளிவா திட்டமிடுவீங்க, உடனுக்குடன் அதில் செயல்படுத்தவும் செய்வீங்க. அதன் மூலமா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி வசீகரமான பேச்சும் மிடுக்கமான நடையும் அவங்களுக்கு நிறையவே இருக்கும், தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு. வழக்கு விவகாரங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இல்லத்தில் ஒரு சுப காரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக திருமண பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு இதன வரிகளும் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்தவர்களுக்கும் இந்த ஆண்டில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்கள் மத்தியில் இதனா வரிகளும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய பேச்சுக்கும் இன்னலுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு மனதுக்கு இனிமையாக இருக்கும். அதே நேரம் எதிலும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம், அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகி விடுவது உங்களுக்கு நல்லது. கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வு எடுத்துக்கொள்றதும் உங்களுக்கு நல்லது. மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவணும் அப்படின்னு போய் எதுலையாவது மாட்டிக்காதீங்க. முடிந்த அளவுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பண வசதிக்கு எந்த குறைவுமே இனி இருக்காது. இதுனா அவர்களும் படாத பாடு கஷ்டம் எல்லாமே பட்டிருப்பீங்க, கடினமாக உழைச்சிருப்பீங்க, அதற்கேற்ற லாபமும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ இனிமேல் வந்து நல்ல ஒரு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் அனாவசியமான செலவுகள் எல்லாம் கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது ரொம்பவும் நல்லது. வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. உடல் நலத்துலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்திட்டு வாங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவு அப்படி ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது. உற்றார் உறவினர்களும் ஒற்றுமை இல்லாத இதனா அவர்களும் இருந்திருப்பாங்க, ஆனால் இனி நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க, உங்களிடமும் மனம் விட்டு பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் நீங்களும் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படும். இது அவைகள் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் பின்னடைவை ஏற்படும். அதனால் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. செய்தொழிலில் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் செய்கிற தொழிலையே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டாக செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மற்றபடி கோவிலுக்கு செல்லும் பூஜை விசேஷம் இந்த மாதிரி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சகோதரர் சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணுக்கெல்லாம் இப்போ தீர்ந்து நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. எந்த ஒரு செயலையும் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். மற்றபடி முடிவு அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. புதிய வியாபாரம் செய்யலாம், புதிதாக ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்வீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சிறிய சிறிய அப்பப்போ வந்துட்டு விலகும், கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேருக்கெல்லாம் கால்நடையில் நல்ல லாபம் கிடைக்கும். பால் வியாபாரம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த உத்திராடம் 2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா நல்ல ஒரு பண வரத்து இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேர்லாம் அவங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
முதல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த பண வரவு இந்த டைம் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகளோட கல்வியை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் கல்வியில் கவனக்குறைவாக இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் அவங்கள கவனம் செலுத்திட்டு வாங்க. எல்லா துன்பங்களும் நீங்கி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக தான் அமைய போகுது. மனக்குழப்பத்தில் இருந்தவங்க, மன போராட்டத்தில் இருந்தவங்க, எதிரிகளால் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே நல்ல ஒரு சுமூகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து நற்பலன்களுமே கிடைக்கும். அதே மாதிரி அவிட்டம் ஒன்னிரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து குடும்பத்தில் இணைவாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிடுவாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் தைரியம் அதிகரிக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவதன் மூலியமாகவும் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நம்பிக்கையோடு போய் இதை ரெண்டையும் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அமையும். நன்றி நண்பர்களே.